அதாவது ஒரு ஏதேனும் ஒரு இந்திய மொழி இந்த நாட்டில் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும். இது ஒன்றும் புது கருத்து இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட போதே இருந்தது. நேருவோட வாக்குறுதி அப்படிங்கிறதெல்லாம் அது பிற்காலத்தில் வந்தது. ஆனால் அரசியல் சட்டம் இயற்றும் பொழுது இந்தியாவின் இணைப்பு மொழியாக ஏதேனும் ஒரு மொழி இருக்க வேண்டுமென்றால் அது ஹிந்தி இருக்க முடியும்னு. சரி, இது எங்கு விவாதமாக்கப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் மாத்திரம்தான். விவாதம் ஏன் ஆக்குகிறார்கள், யார் இவர்கள்? என்னை பொறுத்தவரை ஒரு தேசியவாதி தான் தமிழ் பற்றாளராக இருக்க முடியும். தேசியம் பேசாதவர்கள், இந்த தேசியத்தை ஏற்காதவர்கள், இது ஒரு நாடு என்பதை ஏற்காதவர்கள் தமிழ் விரோதிகள். ஏன்னா நான் ஒவ்வொன்றா உங்கள் முன்னாடி தாமரை நேயர்களுக்கு எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஈவேரா என்ன சொன்னார்? தமிழை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு, இதில் தமிழுக்காக நாங்கள் எந்த தியாகமும் செய்ய தயார் அப்படின்னு கருணாநிதி பேசின மேடையிலேயே ஈவேரா சொல்கிறாரு, நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹிந்தியை எதிர்த்தேன், அதற்கு காரணம் இந்த சனியன் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆங்கிலம் வர வேண்டும். அதாவது இந்த திராவிடம் என்ற வார்த்தை உபயோகிப்பவர்கள் அத்தனை பேரும் ஆங்கிலேயனின் கைக்கூலிகள், ஆங்கில மொழியின் எடுபிடிகள். அதை ஈவேரா தெளிவாக சொல்லியிருக்கார். அந்த தைரியம் அண்ணாதுரைக்கோ கருணாநிதிக்கோ இல்லைன்னு வேணால் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற திமுகவுக்கு இவங்க ஈவேரா சொன்னதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தமிழ் மொழிக்கு எந்த மொழியால் ஆபத்து? ஹிந்தியால் ஆபத்தா? நிச்சயமாக இல்லை. ஆங்கிலத்தால் ஆபத்தா? உறுதியாக ஆங்கிலத்தால் ஆபத்து. ஏனென்றால் நான் பல முறை சொல்லியிருக்கேன், சோஷியல் மீடியாவில் தங்களோட கருத்தை வந்து பதிவு செய்கிறவங்க கூட அவனுக்கு தமிழும் தெரியலை, இங்கிலீஷும் தெரியலை. இங்கு ஆங்கிலேய எழுத்தை தமிழ் மொழிக்கு டைப் பண்ண பயன்படுத்துகிறான். என்ன கேவலமாக இருக்குது? 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ் மொழி அழியத் துவங்கியது. இன்றைக்கு தமிழ் மொழி வெறும் பேச்சு மொழியாக, எழுத்து மொழி இல்லை, இது படிக்கிற வாசிக்கிற மொழியாக இல்லை, இன்றைக்கி வெறும் பேச்சு மொழியாக மாறியிருப்பதற்கு காரணம் இந்த திராவிடம் பேசுகின்ற தமிழ் விரோத தீய சக்திகள். இதை நாம் வந்து மறந்துடக்கூடாது. காரணம், ஸ்டாலின் எடுத்துக்கங்க, திமுகவின் முதல் குடும்பம் அந்த ஸ்டாலின் குடும்பத்தோட அடிமைகள் தானே மற்றவங்கள்லாம் இன்றைக்கி திமுகவில். ஏன்னா இன்பநிதி ஸ்டாலின் வர இவங்க வந்து கும்பிடு போட்டுண்டு தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிமை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க ஸ்டாலினோட குடும்பம் பிஸ்னஸே என்ன? ஹிந்தியும் சம்ஸ்கிருதமும் சொல்லித்தர்றது. தமிழை வந்து ஸ்கூலில் குழந்தைகள் பேசினால் ஃபைன் உண்டு, அபராதம். ஆகவே அந்த அளவுக்கு இவங்க ஒரு பக்கத்தில் தமிழையே அழிக்கின்ற எல்லா வேலையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் தமிழுக்காக பேசுபவர்கள் போல, தமிழ் உணர்வாளர்கள் போல மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது ஏன்? லாஜிக்காக போவோம். நான் பல ஆண்டாக சொல்லி கொண்டு இருக்கேன், இவங்க பண்ணுற அழும்பு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா தொலைக்காட்சி சேனலை திறந்தீங்கனாலும் நீங்கள் இந்த திராவிட திருட்டு கும்பல்னே நான் சொல்லுவேன். காரணம் என்ன? தமிழ் பற்றாளர் யார்? தமிழ்னு சொன்னால் சங்ககாலம் வரும், ஹிந்து இலக்கியங்கள் வரும், ராமாயணம் வரும், மகாபாரதம் வரும், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்புகழ் எல்லாம் வரும். அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த நாட்டை, ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு புத்தகம் சொல்லியிருக்கேன், தி கேஸ் ஆஃப் மைண்டு, ரிட்டன் பை நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தர். இந்த தென்னிந்திய விடுதலை சங்கமும் சரி, தீக்காவும் சரி, தமிழகத்தில் மதம் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக மிஷினரிகளின் கைக்கூலிகளாக செயல்பட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். 60 பக்கம் அவர் வந்து ஹி ஹஸ் டிவோட்டட் ஃபார் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனால் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று, திராவிடம் பேசுபவர்கள் தமிழ் விரோதிகள். இதற்கு நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். 1926 ஒரு ஜிஓ, தமிழகத்தில் தெலுங்கு மொழி பேசுகின்ற
பட்டியல் சமுதாய மக்கள் ஆதி தெலுங்கர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் தமிழ் மொழி பேசுகின்ற பட்டியல் சமுதாய மக்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள்னு ஒரே ஜீவோவில் ரெண்டு வரி. எதுக்காக? ஒன்று, நீங்கள் திராவிடங்கிறது மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, துளு. என்ன முத முத திராவிட கழக மாநாடுகளில் இந்த அஞ்சலையும் பாட்டு பாடினவங்க தானே இவங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு உண்மை தெரியாது, அதனால் ஏமாற்ற பார்க்குறாங்க. ஏமாத்துகிற எண்ணம் இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கிய எண்ணம் உள்ளவன் தான், நேர்மையானவர்கள் அல்ல. அதனால் இந்த அஞ்சு சேர்ந்தது தானே திராவிடம். அப்போ நீங்கள் சட்டம் என்ன கொண்டு வந்திருக்கணும்? பட்டியல் சமுதாய மக்கள் ஆதி திராவிடம் என்று அழைக்கப்படுவார்கள், இல்லை தெலுங்கு மொழி பேசுகின்ற பட்டியல் சமுதாயத்தினர் ஆதி தெலுங்கு என்று அழைக்கப்படுவார்கள்னு சொன்னால், தமிழ் மொழி பேசுபவர்கள் ஆதி தமிழர்கள் என்று அழைக்கப்படுவார்கள்னு கொண்டு வந்திருக்கணும். அயோக்கியனுக்கு இவங்க அத்தனை பேரும் தமிழ் விரோதிகள். ஆகவே இந்த தமிழ் விரோதிகளை நாம் இப்போ முகத்திரையை கிழித்து காட்டலைன்னா தமிழ் மொழியை அழிச்சிடுவானுங்க. இன்றைக்கி ஒரு டைப் பண்ண முடியலைங்க நம்ம குழந்தை தமிழை வந்து தமிழ் எழுத்தால். அவ்வளவு கேவலத்துக்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்கள். அதனால் நடத்தட்டம் இந்த விவாதம் வந்திருக்கிறது, அமித்ஷாஜி அவர்கள் பேசினது. இதை தொடர்ந்து ஊருக்கு ஊர் நாம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இந்த திராவிட புரட்டுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதில் நிச்சயமாக என்னுடைய பங்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்.